தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர், நடிகர், விநியோகஸ்தர் என பல முகங்களை கொண்ட உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார். விஜய் நடிப்பில் வெளியான குருவி படத்தின் மூலம் தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் உதயநிதி. அதைத் தொடர்ந்து படங்களை தயாரித்த உதயநிதி நடிகராக ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் அறிமுகமானார். அப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர தொடர்ந்து நடிப்பிலும் கவனம் செலுத்தினார் உதயநிதி. கடந்த சில ஆண்டுகளாக மனிதன், நிமிர், கண்ணே கலைமானே, சைக்கோ என தரமான படங்களில் நடித்து பாராட்டை பெற்று வருகின்றார் உதயநிதி. மேலும் தற்பொழுது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் படத்தில் நடித்து வருகின்றார். இந்நிலையில் உதயநிதி கடந்த ஒரு ஆண்டுகளில் பெரிய ஹீரோக்களின் படங்களில் விநியோகஸ்த உரிமையை வாங்கி வெளியிட்டு வருகின்றார். ரஜினியின் அண்ணாத்த படத்தில் துவங்கி அஜித், விஜய், கமல், சிவகார்த்திகேயன் என பல முன்னணி ஹீரோக்களின் பட உரிமையை வாங்கி வருகின்றார் உதயநிதி. இதன் காரணமாக உதயநிதி மேல் சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சமீபத்தில் உதயநிதியின் ரெட்ஜை நிறுவனம் அமீர்கான் நடிப்பில் உருவான லால் சிங் சத்தா என்ற ஹிந்தி படத்தின் தமிழ்நாடு உரிமையை வாங்கியுள்ளது. இதன் காரணமாக உதயநிதியின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. ஹிந்திக்கு எதிராக தீவிரமாக செயல்படும் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர் ஹிந்தி படத்தை வாங்கி வெளியிடலாமா என உதயநிதியை விமர்சித்து வருகின்றனர்.